டோட்டல் வெயிட்டே இதில் கட்டுல கீழே டோட்டல் வெயிட்டு இதில் நம்ம போடுற வெயிட்டு மெட்டல் போட்டு மெட்டல் போட்டு 70 கிலோ போட்டு 70 கிலோ நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா தள்ளி போட்டு நெக்ஸ்ட் அதுலேயே தான் டஸ்ட் போடுங்க 70, 80, 90, 100 எப்படின்னா இந்த ஒரே டிஸ்பிளேயில் மட்டும்தான் காட்டும். இப்போ நீங்கள் சிமெண்ட் ஒரு 50 கிலோ செட் பண்ணுறீங்கன்னா 50 கிலோ சிமெண்ட் போடுறீங்க, ஒரு ஒரு 50 கிலோ சிமெண்ட் அந்த சிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் டோட்டலாக 250 அப்படின்னு காட்டிடும். அதுக்கு மேல போயிட்டுன்னா வெயிட்டை கம்மி பண்ணிக்கணும். 50 கிலோ இதுல காட்டும் நம்மளோட அடுத்த வெயிட்டு நெக்ஸ்ட் மூணா பிடியாது டோட்டல் ஒரே வெயிட் இது 100 இட்டு பின்ன அடுத்த இடும்போ 200 பிளஸ் 50 நம்ம எவ்வளவு போடுறோமோ எனக்கு 70 கிலோ வேணும் ஜல்லி அப்படின்னா 70 கிலோ போட்டுக்கலாம். வெயிட்டு காட்டும் கண்டினியூவா காட்டிட்டு இருக்கும். அந்த டஸ்ட் ஒரு 70 கிலோ போட்டுருந்தாலும் 70 கிலோ போட்டுக்கலாம். 160 ஆயிடும். 80 வந்து 160 ஆகும். அப்படியே மேல மேல போயிட்டே இருக்கும். அப்ப கடைசியா சிமெண்ட் போடும்போது உங்களுக்கு டோட்டல் வெயிட் 250 வந்துடும். அப்படியே அந்த மாதிரி செட் இல்ல எல்லாமே செட்ல இருக்கு. செட்ல இருக்கு. நீங்க லைன் கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க வாயில சொல்லத விட நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு வெயிட் உள்ள இருக்குது. உங்களோட வெயிட் 50 கிலோன்னா 50 கிலோ நிற்பீங்க. என்னோட வெயிட் 50 கிலோ அது சேஞ்ச் பண்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா வெயிட் இப்ப 250 இருக்கு. 300 வேணும்னா நம்ம இந்த செட் பட்டன் லைட்டை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிடணும்னா உங்களுக்கு மேலே வெயிட் வந்து கால்குலேஷன் காட்டாது. நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். 300 கிலோக்கு ஷிஃப்ட் பண்ணி கடைசியில் எல்லாமே செட் பண்ணிட்டோம்னா கீழே 300 கிலோ காட்டும். மேலே 0 50 100 150 200 அந்த வரைக்கும் அந்த மாதிரி டயர் வந்து மைனஸில் காட்டும் உங்களுக்கு. மைனஸில் வேரியேஷன் ஏதோ மைனஸ் இந்த கீழே ஏதோ தரையில் கீழே உட்காந்துருந்தாலும் கூட உங்களுக்கு மைனஸில் காட்டும். 250 கிலோ காட்டும் மைனஸ்ல காட்டும் பிளஸ்ல காட்டாது. அந்த இது அப்படி மைனஸ்ல காட்டும் போது நீங்க இது செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹைட்ல இருக்கணும். தரையில கீழே உட்காந்ததுன்னா இதாயிரும். வேல்யூனா நம்ம செட் பண்ண இது வந்து வேல்யூ வந்து செட் பண்ணணும். கீழே எவ்வளோ கேஜி 250னா செட் அப் 0 0 அடுத்தது ஷிஃப்ட் அடுத்தது நீங்கள் 5 செட் பண்ணுவோம். இப்போ வந்து அப்படியே வந்து
கீழே வந்து வெயிட் வந்துடுச்சு. நம்ம அந்த ஒயர் சொல்லுனா எங்க ஜீரோ காட்டும், வேல்யூ கம்மி ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு, ஜீரோ காட்டும். அந்த கேபிள் இல்லைன்னா உங்களுக்கு காட்டும். இதான் அந்த கனெக்டர் சொருவனா மட்டும்தான் உங்களுக்கு ஜீரோ காட்டும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து உங்களுக்கு வெயிட் காட்டிட்டு இருக்கும். இப்போ ஓவர் வெயிட் என்னோட உங்களுக்கு லைட் ஏறியும், அந்த கனெக்டர் சொருவனா ஏரியாது, ஜீரோ வந்துடும். மேலே வந்து டிஸ்பிளேல வந்து ஜீரோ வந்துடும். ஜீரோ வராது, கனெக்ட் சொல்லணும் மட்டும்தான் ஜீரோ வெயிட் கட்டும். அதிகமாக போச்சுனா மைனஸ் கட்டு பார்த்தீங்களா, கீழே வந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா மைனஸ் இருந்ததுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜீரோவில் இருந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த கீழே ஆஃப் இருக்கும், கீழே கேப் இருக்கணும். 250 இதை தாண்டினோடனே உங்களுக்கு லைட் ஏரியும், இப்போ வெயிட் கூடிட்டு இருக்கு. 250 தாண்டும்போது ஒரு நிப்பு ரெண்டு
கீழே ஒன்று நாலு அஞ்சு எந்த ப்ராக்கெட்டில் இருக்கும்போது அப்புறம் ப்ராக்கெட் உள்ள 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 ஆறு சைடு இதில் அதே மாதிரியே ஆப்போசிட் இந்த சைடு ஆப்போசிட் அப்புறம் கீழே பின்னு கண்ணில் வீட்லி ஒரு டைம் அடிச்சு அவனை கம்பல்சரி எல்லாமே பேரிங் தான் நீங்கள் கிரிஸ் இருந்தாலும் உங்களுக்கு சுத்தம் எல்லாமே பேரிங் தான் ட்ரம்மு வீலு எல்லாமே சுத்தம் கிரீஸ் கொடுத்துட்டு இல்லை இப்போ வீல கிரீஸ் கொடுத்துருக்கு நீங்கள் ரன் பண்ணும்போது ஒன் வீக்குக்கு ஒரு டைம் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க கைதில் இப்போ கைதில் ஆ ஹேண்டில் விட்டுறக்கூடாது ஹேண்டில் விட்டுறக்கூடாது விட்டுட்டு ஆஃப் பண்ண முடியாது மேலே அடிச்சு லைட்டாக கொடுத்து வெளியில் எடுக்கும் ஹேண்டில் ஸ்டார்ட் ஆனவொடனே ஹேண்டில் எடுத்துடணும் ஹேண்டில் விட்டு ஆஃப் ஆகும் இல்லையா அடிச்சிடும் அடுத்த